அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள தகவலை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு ஆபத்து வர இருப்பதை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிகள் என்ன இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாமே அப்படி அந்த அறிகுறிகள் என்ன அந்த அறிகுறிகள் இருந்தால் என்ன செய்யலாம் என்பது பற்றிய விரிவான தகவலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றுவிட்டது சென்று விட்டது என்று கூற கேட்டிருப்போம் இந்த பழமொழி நம்மை நெருங்கிய ஆபத்து ஒன்றும் செய்யாமல் அப்படியே நீங்கிவிட்டது என்பதை உணர்த்துகிறது இப்படி நம்மை நெருங்கி வரும் ஆபத்துகளை இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உணர்த்துவதாக சகுன சாஸ்திரம் குறிப்பிடுகிறது நாம் செய்த நல்ல கர்ம வினைப்படி நமக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்துகளை கூட நாம் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மை விட்டு நீங்கி சென்று விடுங்க அப்படியான அறிகுறிகளில் சகுன சாஸ்திரம் கூறும் முக்கிய குறிப்புகளை இந்த வீடியோ பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனால் வீவர்ஸ் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க சகுன சாஸ்திரத்தின்படி கவுளி சத்தமிடுவது முக்கிய குறிப்பாக குறிப்பிடுகிறது அதாவது சாதாரணமாக எல்லோருடைய வீட்டிலும் பள்ளி சத்தம் போடும் பொழுது அந்த சமயத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் விஷயம் வெற்றி அடையும் என்பது அதன் பலனாக இருக்குங்க ஆனால் தொடர்ந்து ஒருவருடைய வீட்டில் பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தால் அது நல்ல சகுனம் அல்ல வீட்டிலும் சரி கோவில்களில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுதும் சரி பள்ளி சத்தம் நமக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்முடைய பிரார்த்தனை ஒன்றில் தடை ஏற்பட இருப்பதை குறிக்கிறது நீங்கள் ஒரு விஷயம் நடக்க வேண்டிய பிரார்த்தனையில் இருக்கலாம் அந்த விஷயம் நடைபெறுவதில் சிக்கல்கள் உள்ளது என்பதை இந்த அறிகுறி உங்களை எச்சரிக்கிறது ஒருவர் போகிறார் என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறியின் மூலம் அதை முன்கூட்டியே யமதர்மன் தெரிவிப்பார் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது உதாரணத்திற்கு அவர்களுக்கு முன்கூட்டியே அபசகுனமாக கனவுகள் வரலாம் அதாவது மாடு முட்டுவது பாம்பு கடிப்பது போன்ற கனவுகள் நம் உயிருக்கு ஆபத்து இருப்பதை குறிப்பால் உணர்த்துவதாக குறிப்பிடுகிறது பந்தல் போல் படரும் கொடி வகையான காய்கறி வகைகளை கனவில் காண்பது அவ்வளவு நல்லதல்ல கீரை காய்கறிகள் கனவில் வந்தால் அது சொர்க்கலோக வாசத்தை குறிக்கிறது இந்த வகையான கனவுகள் உங்களுக்கு ஏற்படும் பொழுது முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது அதாவது இது போன்ற கனவுகள் அல்லது அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் பொழுது யம பயத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்கும் கால பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒருவருக்கு ஆபத்து நேர இருப்பதை உணராமலேயே இருந்தால் அது அவருடைய கர்ம வினை அறிகுறிகளால் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய ஆபத்தை உணர்ந்து அதிலிருந்து தப்பிக்கும் வழியையும் கடவுள் உங்களுக்கு காண்பித்தால் அது நீங்கள் செய்த நல்ல கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை உணர வேண்டும் அடுத்ததாக நாய் பூனை பசு கன்று என்று நாம் செல்லமாக வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகள் கனவில் வரும்பொழுது அது முன் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது வீட்டு வளர்ப்பு பிராணிகள் கனவில் வந்தால் அது வீண் விரயங்கள் ஏற்பட இருப்பதை குறிப்பால் உணர்த்துகிறது என்று அர்த்தமாகும் பூனே குறிக்கே வருவது நிஜத்தில் தோல்வியை குறித்தாலும் கனவில் இது போல் உங்களுக்கு வந்தால் வீண் விரயத்தை குறிக்கும் மருத்துவ செலவுகள் திருட்டு போன்ற அசுப செலவுகள் ஏற்பட இருப்பதை அந்த அறிகுறிகள் உணர்த்துகிறது அதே போல பொதுவாக நமக்கு யாராவது மரணிப்பது போன்ற கனவு வந்தால் அதை சுப சகுனமாக எடுத்துக்கொள்ளலாம் மரணத்தை கனவில் கண்டால் அவர்களுடைய சொந்த பந்தங்களில் யாருக்காவது திருமணம் நடைபெற இருப்பதை குறிப்பதாக அர்த்தமாகிறது இதுபோல் சில குறிப்புகள் நம்மை அறியாமலேயே நமக்கு நடக்க இருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே நமக்கு தெரிவிப்பதாக சகுன சாஸ்திரம் குறிப்பிடுகிறது வர இருக்கும் ஆபத்தை உணர்த்தும் அதே கடவுள் அதை தடுக்கவும் செய்து விடுவார் என்பதால் தான் நாம் எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை கால பைரவரையும் அவரின் சொருபமாக இருக்கும் ஈசனையும் திங்கள் கிழமைகளில் வழிபட நிச்சயம் நல்லதே நடக்கும் போன்ற கனவுகள் வந்தால் உடனே இவரை தரிசனம் செய்தால் அந்த இருந்து தப்பிக்கலாம் கனவுகள் என்பது அனைவருக்கும் பிடித்த அதே சமயம் அறிவிலுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க கனவுகளில் பெரும்பாலும் நாம் மனதில் இருக்கும் ஆசைகள் தான் வரும் என்று பரவலான ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது ஆனால் அது உண்மையல்ல சில சமயம் கனவுகள் உங்களுக்கு வருங்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்லும் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக கூட இருக்கலாம் உண்மைதான் கனவுகளை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாலே நமது எதிர்காலத்தை கணிக்க முடியும் கனவு உலகத்திற்கும் நிஜ உலகத்திற்கும் இடையில் சிக்கி தவிக்கும் நேரத்தில் உங்கள் கனவுகள் உங்களுக்கு தெளிவை தரக்கூடும் கனவுகள் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லும் தகவலில் முக்கியமானது மரணம் பற்றியது அப்படின்னு சொல்லலாங்க சில கனவுகள் உங்களுக்கோ அல்லது உங்களை சேர்ந்தவர்களுக்கோ மரணம் நேரப் போவதையும் முன்கூட்டியே உணர்த்தும் அந்த கனவுகள் என்ன என்பதையும் இப்போது தெரிந்து கொள்ளலாம் இது மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா இது மாதிரியாக ஏதாவது நடந்திருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம் வால்மீகி எழுதிய ராமாயணத்திலும் கனவுகள் மரணத்தை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடும் என்ற குறிப்புகள் உள்ளதுங்க அதாவது வால்மீகியின் ராமாயணத்தில் தசரதர் இறப்பதற்கு முந்தைய நாள் தன் பரதன் அவன் கனவில் தன் தந்தை கருப்பு உடையணிந்து மற்றொரு கருப்பு உடையணிந்த பெண்ணுடன் எண்ணெயை குடிப்பது போலவும் கழுத்தில் சிவப்பு நிறம் ஆலை அணிந்து நெற்றியில் குங்குமம் திலகமிட்டு யமதர்மனை நோக்கி நடப்பது போல கனவு கண்டான் உடனே தசரத மன்னன் பார்த்தீங்கன்னா உயிரிழந்தும் விட்டார் மரண அறிகுறிகள் இரண்டு வகைப்படும் தூரத்து அறிகுறிகள் மற்றும் நெருங்கிய அறிகுறிகள் தூரத்து அறிகுறிகள் என்பது நமக்கு எந்தவித ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லாத போதும் ஏற்படக்கூடியவை அவை உடல் அறிகுறிகள் மன அறிகுறிகள் மற்றும் கனவு அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாங்க இதில் கனவு அறிகுறிகள் என்னும் நம்மை நிர்வாணமாக பார்ப்பது மலையிலிருந்து விழுவது பாலைவனத்தில் பயணம் செய்வது போன்றவை மரணத்தின் அறிகுறிகளாகும் மேலும் சில கனவுகளும் மரணத்தை குறிக்கும் அது என்ன இப்போது தெரிந்து கொள்ளலாம் இதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லங்க இது மாதிரியான கனவுகள் வந்தால் அதை என்ன செய்யலாம் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் அதிலிருந்து விடுபடலாம் அல்லது இது போன்ற கனவுகள் வராமலும் தடுக்கலாம் முதலாவதாக பார்க்க இருப்பது கருப்பு கருப்பு என்பது மயக்கம் மர்மம் ஆபத்து இருள் துக்கம் நிராகரிப்பு வெறுப்பு என பலவற்றைக் குறிக்கிறது உங்கள் கனவில் இந்த வண்ணம் வருவது உங்களைப் பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ள உங்களை ஆழ்நிலைக்கு வரவேற்பதன் அர்த்தமாகும் மேலும் இது உங்கள் வாழ்வில் அன்பு இல்லாததை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில் அன்பு இல்லாதது போன்ற ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் சம்பவங்கள் நடக்கலாம் அதை நீங்கள் தான் புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொண்டால் நிச்சயம் கவலை ஏற்படாது அடுத்ததாக கனவில்வதன் அர்த்தத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஏனெனில் உலகம் முழுவதும் பல்வேறு கலாச்சாரங்களில் இதற்கு வெவ்வேறு அர்த்தங்கள் உள்ளது சில கலாச்சாரங்களில் கனவில் பாம்பு வருவது அறிவு மற்றும் அமைதியின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆனால் நிஜ வாழ்க்கையில் பாம்பு என்பது அனைவரையும் அச்சுறுத்தும் ஒன்றாக இருக்கிறது ஆனால் பொதுவாகவே கனவில் பாம்பு வருவது அபசகுணத்தைத்தான் குறிக்கும் பழம் காலம் முதலே கருப்பு பூனை என்பது தீய சக்திகள் சூனியக்காரர்கள் மந்திரவாதிகளுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டு வருகிறது கனவில் கருப்பு பூனை வருவது பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் பயத்தின் வெளிப்பாடே அவர்களுக்கு துரதிஷ்டம் ஏற்பட்டு ஆபத்தில் சிக்க போகிறார்கள் என்பதன் அர்த்தம்தான் கனவில் கருப்பு பூனை வருவது சில கலாச்சாரங்களில் கனவில் பற்கள் விழுவது பல காண்பது அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்பதை உணர்த்துவதாக நம்பப்படுகிறது அதே தூங்குவதற்கு முன்பு கடுமையான பல்வலி இருப்பது மோசமான கனவுகளை தூண்டும் அடுத்ததாக கருப்பு பறவை இது இறப்புக்கான எச்சரிக்கை என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அண்டாங்காக்காயோ அல்லது கருப்பு சிறகுள்ள வேறு ஏதாவது பறவையோ படுக்கைக்கு அருகில் இருப்பது போல கனவு வந்தால் அது மரணத்திற்கான இறுதி எச்சரிக்கையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல மூழ்கும் மனிதனை காப்பாற்றுவது ஒரு துர்சகுனமாக கருதப்படுகிறது ஒருவரின் உயிரை காப்பாற்றுவது யாரோ உங்களை பழிவாங்க காத்திருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது எனவே இது போன்ற கனவுகள் வந்தால் காப்பாற்றுபவர் போகிறார் என்று அர்த்தமும் ஆகுமாம் ஒருவர் கனவில் மகிழ்ச்சியாக ஆடுவது போலவோ அல்லது பாடுவது போலவோ வந்தால் அவர் கொலை போகிறார் என்று அர்த்தமாம் அதே போல ஒருவர் தன் உடலுக்கு எண்ணெய் தேய்ப்பது போலவோ அல்லது கழுதை மீது பயணம் செய்வது போலவோ கனவு கண்டால் அவர் இறக்கப் போகிறார் என்று அர்த்தம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் தான் மலை மீதோ அல்லது சுடுகாட்டிலோ அமர்ந்து தனியாக குடித்தால் அவர் தீய ஆத்மாக்களால் சூழப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தமாம் அதே போல காவல் கடவுளிடம் படம் உடைக்கப்படுவது போல பார்த்தால் அதற்கு மேல் அவர்களை காப்பாற்ற முடியாது என்று அர்த்தமாம் அதாவது காவல் காக்கிற படம் இருக்கு இல்லைங்களா முனியப்ப கருப்புசாமி இது போன்ற படங்கள் உடைவது போல கனவு கண்டால் அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட பயணம் செய்ய மிகவும் ஆர்வமாக இருப்பீர்கள் ஆனால் கனவில் நீங்கள் பயணம் செய்வது போலவோ அல்லது பயணத்திற்கு தயாராவது போலவோ பார்த்தால் நீங்கள் ஏதேனும் பயணம் செய்ய திட்டம் இருந்தால் அவற்றை தள்ளி போட வேண்டும் ஏனெனில் அந்த பயணம் உங்களுக்கு இறுதி பயணமாக கூட அமைய வாய்ப்பிருக்கிறது இதுபோல் கனவு வந்தால் உடனடியாக அந்த பயணத்தை சற்று தள்ளி போட வேண்டும் எனவே ஜோதிட சாஸ்திரத்தில் கூறும் அசுப சகுனங்கள் அதன் பற்றிய விளக்கங்களையும் தெரிந்து கொண்டோம் மூட நம்பிக்கை என்று பலவற்றையும் ஒதுக்குபவர்கள் கூட சகுனங்கள் நிமித்தங்கள் ஆகியவற்றை தங்களை அறியாமலேயே நம்பிக்கை வைத்திருப்பார்கள் அதனால்தான் இன்றும் சுப காரியங்கள் நடக்கும் இடங்களில் மங்கள வாத்தியங்கள் முழங்கப்படுகிறது அதாவது அந்த நல்ல காரியங்கள் நடக்கும் நேரத்தில் அபசகுன வார்த்தைகள் காதில் விழாமல் இருக்க மந்திர உச்சாடனங்களும் மங்கள வாத்திய ஒளிகளும் அதிர்வலைகளும் அதை நல்லதாக மாற்றிவிடுமாம் நிமத்தங்கள் என்பவை நாம் எதிர்பாராமல் சுற்றுப்புறத்தில் நடப்பவை நம்மை எதிர்நோக்கி இருப்பவை கேட்கக்கூடிய சப்தங்கள் ஆகும் நாம் ஒரு விஷயம் பேசிக் போதே ஒரு காரியம் நடத்திக் கொண்டிருக்கும் போதோ பசிகள் விலங்குகள் பள்ளி போன்ற ஜந்துக்களால் ஏற்படுத்தப்படும் ஒளிகள் சப்தங்கள் மனிதர்கள் உதிர்க்கும் வார்த்தைகள் ஆகியவைகளால் நம் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் சம்பந்தப்பட்டவை தானே ஏற்படும் இந்த நிமித்தங்களை நம்மால் மாற்ற முடியாது சகுனம் என்பதும் இவற்றைப் போலவே இருந்தாலும் சில சமயம் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் மாற்றி அமைத்து கொள்ளவும் முடியும் அதாவது மேலே சொன்ன மாதிரி இது மாதிரி அபசகுனங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா உடனே கால பைரவரை வேண்டி வணங்கி பூஜை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயம் அந்த கனவுகளிலிருந்து விடுபடலாம் அதே உடனே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் ஜாதகரை கேட்டு அதற்குரிய பரிகாரங்களையும் செய்து கொள்ளலாம் எந்த ஆபத்தும் வராது இதற்காக பயப்படவும் தேவையில்லை மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ